வெல்கம் டு பூவை பாலாஸ் கிச்சன். வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை தொக்கு. அது வந்து ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டு தான். எண்ணெய் சூடானதும் இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொதிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பில, இப்போ ரெண்டு பச்சை மிளகாய், இப்போ ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடுறேன். இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதனால தான். அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி, இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை அப்படியே தான் உடச்சி ஊற்றுனதில்ல, நான் அப்படியே தான் வேக வைக்க போகிறேன். மூணு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். அதில் மூணு முட்டையை ஊற்றிட்டேன். இது மேலே முட்டைக்கு மேலே லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன் நான். பெப்பர் போட்டாச்சு. இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்றேன். முட்டை வெந்துடும். இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, முட்டை நல்லா வெந்துருக்கு. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதை அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். முட்டை தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை தொக்கு ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.